நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தோல் எதுவும் சீவலை, அப்படியே தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்குல ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஸ்டவ்வில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண கிடையாது, வெறும் கல் தான். உங்களுக்கு இண்டாலியம் தோசைக்கல்னா ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா கனமாக இருக்கும். அதே நான்ஸ்டிக்னால் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். ஸோ நான் இரும்பு கல்லுக்கு வந்து குக் ஆகிற டைம் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்கள் கல்லுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சுருக்கேன், ரொம்ப லோ ஃப்ளேமில். இப்போ ரெண்டு பக்கமும் முதல்ல நம்ம சக்கரவள்ளி கிழங்க ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் தோசைக்கல் தடவுறதில் நெய்யை வந்து லைட்டாக டச் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், அதை நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிக்கலாம். கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிளகாய்த்தூளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருக்கேன். கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா கிழங்கையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம நெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூளை ஃபஸ்ட்டு தூவின மாதிரியே லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிழங்கு எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. நமக்கு கிழங்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். கிழங்கோட இனிப்புத்தன்மை, அதே மாதிரி அதில் காரமான கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, அதில் லைட்டாக நெய் தடவுனது எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் செம்மையாக அட்டகாசமாக இருக்குது. இந்த மெத்தட்லேயே எல்லா கிழங்கையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு போட்டு எடுத்த எல்லா கிழங்கையும் ஒட்டுக்காக கல்லில் ஒரு தடவை ஹீட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா அப்படியே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2-in-1 தமிழ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.